லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரின் அளவு 61,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நீர்வரத்து 61,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணசாகர், நுகு ஆகிய அணைகளிலிருந்து வினாடிக்கு 77,500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 45,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது அதிகரித்து வினாடிக்கு 61,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரின் அளவு 61,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து 45,000 கன அடியில் இருந்து உயர்ந்து 61,000 கன அடியாக வரத்து அதிகரித்திருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே 45,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது அதிகரித்து வினாடிக்கு 61,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேகானந்தன் இணைப்பில் இருக்கிறார். விவேகானந்தன், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலத்தில் கனமழை பெய்து வருகிறது. இது குறிப்பாக கேரளா மாநிலம் வயநாடு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் நீர் திறப்பு நீர்வரத்தை பொறுத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. நேற்று மாலை நிலவரப்படி கபினியிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படுகின்ற நீரின் அளவு 70,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதே போல கேஆர்எஸ் அணை 114 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் அந்த அணையிலிருந்து தற்போது வரை 650 கனஅடி மட்டுமே நமக்கு திறக்கப்படுகிறது. அதே போல காவிரியின் துணை நதியான நுகு அணை நிரம்பி வருவதால் அதிலிருந்து வினாடி 5,000 கனஅடி மொத்தம் தமிழகத்திற்கு திறக்கப்படுகின்ற நீரின் அளவு 75,500 கனஅடியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்துக்கான நீர்வரத்து தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 45,000 கனஅடியாக இருந்தது. இன்று காலை நீர்வரத்து 61,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இதனால் காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடி ஒகேனக்கல் பகுதிகளில் பிரதான அருவிக்கு செல்கின்ற நடைபாதை எல்லாம் மூழ்கி பாறைகள் தெரியாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கிய உடனேயே மாவட்ட நிர்வாகம் கடந்த 5 நாட்களாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொது சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசீலிக்கவும் தடை விதித்து தொடர்ந்து காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இன்னும் 21 வரை கேரள மாநிலத்தில் மழை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் நமக்கு திறக்கப்படுகின்ற நீரின் அளவு அதிகரிக்கும். தற்போது வரை கபினியில் மட்டுமே நமக்கு நீர் திறக்கப்படுகிறது. கேஆர்எஸ் அணையிலிருந்து வெறும் 500 கனஅடி தான் திறக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது நீர்வரத்து அதிகரிக்கிறது என்பதால் கபினியில் கேஆர்எஸ் அணையிலிருந்து 10,000 முதல் 25,000 வரை தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக பொதுப்பணித்துறை திட்டிருக்கிறது. இதனால் மேலும் நமக்கு நீர்வரத்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரியதர்ஷினி, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெஞ்சு வர தொடர் கனமழையால தமிழகத்திற்கு வரக்கூடிய காவிரி நீர்வரத்தானது அதிகரித்திருக்கு. பல்வேறு விவரங்களை சொன்னதற்கு நன்றி விவேகானந்தன். லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட்டெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.